வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காசி அல்வா. வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு அல்வா ரெசிபி. முதல்ல பூசணிக்காயில் இருக்க அந்த விதை பகுதியை எடுத்துருங்க. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அந்த பார்ட்டை நல்லா எடுத்துருங்க. அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ண அப்புறம் அதோட தோலையும் நீக்கிடுங்க. பாருங்கள், வெதையும் தோலையும் எடுத்தாச்சு. இப்போ பெரிய பல் இருக்கிற துருவலில் நல்லா துருவிக்கோங்க. ஒரு அடிகளமான வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்துக்கோங்க. இப்போ பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் பிழிஞ்சு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் தண்ணி, ஜாஸ்தி தண்ணி இல்லாமல் சேர்த்தா போதும். இப்போ அது கூட ஒரு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் வெந்த அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா இது பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி விடும், இன்னும் நல்லா கலரிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஏலக்காய், அப்படி இல்லைன்னா இங்கே பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் வரும்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலரிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணுறப்ப ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூசணி அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.